வணக்கம். இப்போ எல்லாருமே வந்துட்டு ரெகுலராக வீட்டில் டீ வைப்போம். ஆனாலும் கூட ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சரியாக அந்த காம்பினேஷன் வரவே செய்யாது. ஸோ டீ வைக்கிறதுல மெயினான மூணு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பாலும் தண்ணியும் எடுக்கிற அந்த மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணிக்கு தான் அந்த டீ வந்துட்டு ஓகே ஆகும். நீங்கள் இன்கேஸ் ஒரு டம்ளர் பாலுக்கு நீங்கள் ஒன்றரை டம்ளர் அப்படியெல்லாம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டீ வந்துட்டு தண்ணி மாதிரி ஆகிடும். அதே மாதிரி எப்போவுமே டிகாஷன், நீங்கள் எந்த டிகாஷன் யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, டீ தூள் வந்துட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போக கொதிக்கிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொதிக்க வைக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் டீ வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் அடிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம டீ வைக்கும்போது இஞ்சியோ ஏலக்காயோ நம்ம கூட போடுற மாதிரி பார்த்துக்கணும். இஞ்சி ஏலக்காய் வந்து டீயில் வச்சு சேர்த்து வைக்கிறது வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இனி ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீயில் இன்கேஸ் ஏதாவது மைனஸ் இருந்துச்சுனாலும் கூட அது வந்து அந்த ஸ்மெல் வந்துட்டு அடக்கிடும். ஸோ அதனால எப்பவுமே இஞ்சியோ இல்லைன்னா ஏலக்காயோ இல்லைனா ரெண்டுமே கூட யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. மசாலா டீ மாதிரி இப்போ நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட பட்டை ஆட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பட்டை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே டீயில் பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணிக்கு பாலுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் டீக்காக. இதில் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த பால் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம டிகாஷன் போட்டுக்கலாம். இப்போ டீ வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. நாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா நம்ம பாயில் ஆகிறதுக்கு விடணும். இப்படி வந்துட்டு பாயில் ஆகும்போது நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு ஏலக்காயும் நான் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு டம்ளர் வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஏலக்காய் போதுமானது. நம்ம அதுக்கு மேலே போட்டாலும் கூட ரொம்பவுமே ஒரு மாதிரி ஏலக்காய் வந்துட்டு திகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு ஏலக்காய் வந்துட்டு போதுமானது. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பாயில் ஆகிறதுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இப்போ சில பேர் வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டீ வந்துட்டு வைக்கும்போது உள்ளே கொதிக்கும் போதே வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுவாங்க, அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். நான் வந்துட்டு யூஸ்வலாக தனியாக சுகர் போட்டுட்டு அதில் வந்துட்டு இப்படி டீயை ஃபில்டர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டீ ஒரு மாதிரி வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கரை உள்ளேயே மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே சுகர் வந்து ரொம்ப லெஸ்ஸாக குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாவே போதுமானது. இன்கேஸ் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை ஆற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சுகர் வந்துட்டு நல்லா இதாகிடும். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சுவையான டீ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செய்கிறது ரொம்பவுமே ஈஸி, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் அது சரியாக நிறைய பேர்த்துக்கு வர்றதில்லை அப்படின்றதுனால நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.